உலக நாடுகளின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் புதிய கல்விக் கொள்கை மூலம் வேலை வாய்ப்புகளும் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் உள்ளதாக கூறினார் அறிவியல் தொழில்நுட்பத்துறை கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து இந்தியாவின் ஸ்டார்ட்அப் அப் இயக்கத்தை முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் புதிய கல்விக் கொள்கை பாடத்திட்டங்கள் கல்வித்துறையின் வளர்ச்சியில் புதிய உச்சத்தை தொடும் வகையில் உள்ளதாக அவர் கூறினாா் இது உலக நாடுகளில் நிலவும் சூழலுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார்